முருகன் எனக்கு முப்பாட்டேன், தமிழன் தான் ஜெயிக்கணும், பிரபாகரனோட எடுத்த ஒரு போட்டோ அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கன்னு இன்னொருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஜாதி அரசியல் அப்படின்ற முகம் என்னைக்கு பாமகவை விட்டு போகுதோ அன்னைக்கு தான் அவங்க மேல நம்பிக்கை வரும். ஆனால் எனது ஆட்சியில் நான் செய்த சாதனைகள், நான் என்ன செய்வேன், அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சர்வாதிகார தொண்டில மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் சொல்றாரு, மீத்தேன் திட்டத்தில் வந்து நான் தெரியாம சைன் பண்ணிட்டேன். அவர் வந்து குழந்தை மனசுக்காரரு, வெள்ளாந்தியானவர், அப்படிலாம் நிறைய சொல்றாங்க நிறைய பேர். ஒரு குழந்தைகிட்ட போய் நாட்டை ஒப்படைச்சு இந்த நாட்டை ஆளு அப்படின்னு சொன்னால் ஆள முடியுமா? இன்னைக்கு இருக்கிற தலைமுறை காஃபி ஷாப் மால்னு காலத்தை கழிக்கும், ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் எப்போ பார்த்தாலும் இருக்காங்க. இவங்களுக்கு அரசியல் பற்றி ஒரு பேசிக் அறிவே இல்லை. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ நின்று சினிமா டிக்கெட் வாங்குற இவங்களுக்கு க்யூவில் நின்று ஓட்டு போட தெரியாது இப்படின்னு பல குற்றங்களை எங்கள் மேலே வச்சிங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் அந்த எண்ணத்தை தயவு செஞ்சு மாற்றிக்கங்க. இந்த தலைமுறைக்கு எம்ஜிஆரும் அண்ணாவும் தெரியாமல் இருக்கலாம், கருணாநிதி ஜெயலலிதாவோட அரசியல் வரலாறு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்காக எங்களை அரசியலே தெரியாதவங்கன்னு தயவு செஞ்சு புறக்கணிச்சிடாதீங்க. இன்னைக்கு ஏன் நான் ஓட்டு போடல அப்படின்னு என்னை பார்த்து கேள்வி கேட்குற உங்களுக்கு, இந்த கட்சிகளும் இந்த கட்சிகள் அறிமுகப்படுத்தியிருக்கிற முதலமைச்சர் வேட்பாளர்களும் அவங்களோட நிலைமையும் நான் பார்த்து நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படிங்கிற கேள்வியை நான் உங்கள்கிட்ட திரும்ப கேட்குறேன். எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, ஈழத்தமிழர் படுகொலை நடந்தப்போ டிஎம்கே வந்து காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தாங்க, ஆனால் அப்போ அவங்க எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் 2013 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து திடீர்னு ஞானோதயம்லாம் பிறந்து நான் வந்து என் கூட்டணியிலேருந்து விலகுறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ கூட ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு, நான் காங்கிரஸோட கூட்டணி வச்சா பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ அவங்களோட தான் கூட்டணி வச்சுருக்காங்க. உங்கள் பாணியிலே கேட்கணும் அப்படின்னா, சொன்னீங்களே செஞ்சீங்களா? அடுத்து வந்து ஸ்டாலின் சொல்கிறாரு, மீத்தேன் திட்டத்தில் வந்து நான் தெரியாமல் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் கொடுத்து அதில் சைன் பண்ணி கொடு அப்படின்னாலே நான் 1000 தடவை யோசிப்பேன் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட பெருசாக எதுவும் இல்லைனாலே நான் யோசிப்பேன், ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்கீம் கொண்டு வரத்துக்கு எப்படி ஒருத்தவங்க வந்து படித்து பார்க்காம சைன் பண்ணுவாங்க? இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? ஒரு இடத்துல வந்து ஒரு பையனை வந்து ஜாதிக்காக, அந்த பையன் வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து கொடூரமாக வெட்டி கொலை பண்ணிட்டாங்க, ஆனால் அதை எதிர்த்து பேசாமல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சியை தான் விமர்சித்து பேசுகிறீங்க. உங்களுக்கு எது கிடைச்சாலும் ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதுக்கு தான் பேசுகிறீங்களா? இல்லை வந்து நம்ம வந்து ஜாதிக்கு எதிராக பேசினா நமக்கு எங்கே ஓட்டு வந்து போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக பேசுகிறீங்களா? கருணாநிதி வந்து அவரோட தமிழுக்கு தான் எல்லாரும் வந்து அவரை புகழ்ந்து பேசுவாங்க, ஆனால் அப்படிப்பட்ட கருணாநிதி வந்து ஒரு மீம்ஸை போய் போட்டு ஓட்டு கேட்கறது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண சாதனைகளை வச்சு சொல்லி கேட்கலாம் இல்லையா? அது இல்லாமல் மீம்ஸை போய் போட்டு ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க எதுவுமே சாதனைகள் எதுவுமே பண்ணலையா? அவங்களோட திட்டம் எதுவுமே வெற்றி பெறலையா? ஸோ இப்படி நான் சொன்ன எல்லாமே இருக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற உங்களுக்கு நியாயம் ஓட்டு போடணும். எங்கள் ஆஃபீஸ் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா அதை நாங்கள் செய்யும்போது டீமாக சேர்ந்து செஞ்சால் தான் அது சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க செய்கிற எல்லா விஷயத்துலையும் இப்போ பேசும்போதே பார்த்தீங்கன்னா எனது ஆட்சியில் நான் செய்த சாதனைகள், நான் என்ன செய்வேன், அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சர்வாதிகார தொண்டில மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தங்க யாரோட கருத்தையும் எடுத்துக்காம, மக்களோட கருத்தையும் தேவைகளையும் எதையுமே புரிஞ்சுக்காமல் அவங்க சர்வாதிகாரமாக அவங்க நினச்சது மட்டுமே முடிவுன் செஞ்சது கண்டிப்பாக எப்படியும் சரியாக இருக்காது, தப்பாக தான் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஒழுங்காக நடத்திருக்க நிதி இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்திருக்க நிதி இல்லை, கல்வி ஒழுங்காக கொடுக்க முடியல, இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும்னா அதுக்கும் நிதி இல்லைங்கிறாங்க. வெள்ளம் வந்தப்போ ஹெல்ப் பண்ணுறக்கு சுத்தமாக நிதி இல்லைன்னு சொல்லி மத்திய அரசு கிட்ட இருந்து தான் வாங்கினாங்க. இப்படி எதுக்குமே நிதி இல்லாதப்போ இலவசங்கள் மட்டும் எவ்வளோ அறிவிச்சிருக்காங்க இந்த அறிக்கையில், ஒவ்வொரு வீட்டுக்கும் டிஸ்ஆண்டன் ஆகுறது, ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்பேசி தரேன்னு சொல்லி எந்த தைரியத்தில் நிதி எப்படி வரும்னு எந்த தைரியத்தில் அவங்க இந்த இலவசங்களை அறிவிச்சாங்கன்னு தெரியல. அவ்வளோ எங்கள் இப்போ பிரச்சாரம்னு பார்த்தீங்கன்னா, அந்த உச்சிவெயில் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா பேசும்போது மட்டும் ரெண்டு சைடும் ஏர் கூலரு, பச்சை கலரில் வெயிலில் பிரதிபலிக்காத ஒரு மேடை, அது மட்டும் இந்த பந்தல் அமைப்பு பார்த்தீங்கன்னா எதிர்வெயிலே அடிக்காத மாதிரி இருக்கிற பந்தல் அமைப்பு, அவங்க உட்காரக்கு சேருன்னு எல்லா வசதியும் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் அந்த பிரச்சாரத்தை கேட்க வந்தவங்களை பற்றி அவங்களுக்கு சுத்தமாக அக்கறையே இல்லை. அதுக்காக நாம் கொடுத்த வேலை 4 உயிர். இப்போ கருணாநிதினு பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்புறம் கட்சி வழி நடத்துறதுக்கு அவர் குடும்பமோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. ஆனால் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அப்படி யாருமே இல்லை. ஜெயலலிதாவை தவிர்த்து பார்த்தா அந்த கட்சி இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. அதிமுக ஆட்சினால தமிழ்நாட்டுக்கு ஒரு வளமான எதிர்காலம் கொடுக்க முடியும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதிமுகவில் ஜெயலலிதா இல்லைன்னா அவங்களுக்கே கட்சிக்கே வளமே இல்லை. ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிறவங்க தான் போனதுக்கப்புறமும் சரி, தான் இருக்கும்போதும் சரி, நாட்டுக்கும் அந்த கட்சிக்கும் ஒரு முன்னோக்கு ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இவங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற வரைக்கும் மட்டும் எல்லாம் நல்லா இருந்தால் போதும், அதுக்கப்புறம் அது எப்படி போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் இரண்டாவதாக வாய்ப்பு கொடுக்கறக்கே யாருமே இல்லாங்கும்போது நாங்கள் எதுக்கு அவங்களுக்கு இன்னொரு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கணும் எங்களை ஆட்சி செய்கிறக்காக? விஜயகாந்த் பேரை கேட்டோன்னே லைட்டாக சிரிப்பு வரா மாதிரி தான் இருக்குது. பேர் மட்டும் இல்லை, அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. முன்னுக்கு பின் முரணா பண்ணுறது பார்த்தா வரதான் செய்யும். கொஞ்ச நாள் முன்னாடி தாங்க தனியாகத்தான் நிற்பேன்னு தெளிவாக சொன்னார். நாளே நாளில்
நாலு கட்சி கூட கூட்டணி வச்சிட்டாரு. என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி வச்சாதான் வச்சாரு, அவங்களையாவது ஒழுங்காக வச்சுருப்பாரான்னு பார்த்தா பாகிஸ்தான் தீவிரவாதிகள்லாம் படத்தில் வந்து பஞ்ச் டேலாக் விட்டு தெரிக்க விடுவார், நல்லா ஓட விடுவார். அதுக்காக அவர் கட்சி வேட்பாளரையுமா அப்படி ஓட விடணும், அவர் பக்கத்தில் நிற்கிறதுக்கே பதறாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கிட்ட சபை கண்ணியம் அப்படின்றது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. அவர் பேசிக்கிட்டே இருப்பார், அங்கே ஏதோ சத்தம் போடுவாங்க, கூட்டம்னா சத்தம் போட தான் செய்வாங்க. வந்துட்டு என்ன நீ பண்ணிகிட்ருக்க, இப்படி போ, அந்த சைடு போகாத, இப்படி போகாத சொல்லிக்கிட்டே இருக்கேன், கண்ணடை கட்டி இப்படின்னு கை காட்டுறது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, அவர் மேலே இருக்க மரியாதை வந்து குறைச்சிக்கிட்டு தான் வருதே தவிர ஏற்ற மாட்டேங்குது. அவரோட கட்சி, அவரோட கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் பெயர்கள், கட்சியோட சின்னம் பெயர், இதெல்லாம் வந்து நினைவில் நிறுத்துறதே அவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கம்யூனிஸ்ட் பார்ட்டின்றது வந்து உலகளவில் ரொம்ப பெரிய ஒரு பார்ட்டியாக இருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட்டுன்றா அதெல்லாம் வந்து பாரம்பரியமிக்க ஒரு கட்சி, அது வந்து ஏதோ ஒரு சுத்தி வருமே, ஏதோ ஒரு அருவால் வருமேன்ட்டு அசால்ட்டாக சொல்கிறாரு. இன்னொன்று, இப்போ காலத்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து மீம் பயங்கரமாக க்ரியேட் பண்ணி போடுறாங்க, தனி ஒருத்தரை கலாய்க்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் மீம் க்ரியேட் பண்ணி போடுறோம், ஆனால் விஜயகாந்த் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீம் க்ரியேட்டே பண்ணோம்னா எடிட்டே பண்ணாமல் அப்படியே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியூஸும் லைக்கும் சும்மா பிச்சிக்கும். அவர் வந்து குழந்தை மனசுக்காரரு, வெள்ளாந்தியானவர் அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க நிறைய பேர். ஒரு குழந்தைகிட்ட போய் நாட்டை ஒப்படைச்சி இந்த நாட்டை ஆள் அப்படின்னு சொன்னால் ஆள முடியுமா? முடியாது. 2006 அவர் எலெக்ஷனில் தனியாக நின்னார், ஒரே ஒரு இடத்துல தான் சீட்டு கிடச்சிது. அடுத்து 2011 திமுகவை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அதிமுகவோட கூட்டணி வச்சார், அப்போ அவர் எதிர்கட்சியாக வந்தார். இப்போது அதிமுகவையும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தனியாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஒரு 4-5 கட்சிகளோட சேர்ந்து நிற்கிறாரு. அப்படி நிற்கும்போது என்ன தெரியுதுன்னா, இவர் நம்மளை வச்சு ஏதோ கேம் ஆடுறாரோ, இவரோட அரசியல் கேமுக்கு நாம் வந்து ஃபுட்பால் ஆயிடுவோமோன்ற ஒரு நினப்பு தாங்க வருது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர், நான் எதுக்கு இவருக்கு ஓட்டு போடணும்? மினிமலிசா போஸ்டர், ஒன்லைன் டிஜிட்டல் கேம்பெயினிங், இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அன்புமணி வந்து நல்லா படித்தவர் அப்படிலாம் இருந்தால் கூட பாமக அடிப்படையிலேயே வந்து ஜாதி கட்சியாக தான் இருக்குது. என்னதான் அன்புமணி அவர்கள் வந்து ஜாதியை பற்றி வலியுறுத்தலை அப்படின்னாலும் மற்ற 233 பேரும் வந்து பேசும்போது ஜாதி முகம் மட்டும்தான் நமக்கு வந்து நினைவுக்கு வருது. ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான் வந்து கோப்பையை ஜெயிக்க முடியும். ஆனால் பாமக பேசிக்கலி பார்த்தா நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக தெரியலை. நாளைய முதல்வர், முதல் நாள் முதல் கையெழுத்து இப்படிலாம் சொல்லும்போது ஒரு சுய விளம்பரமாக தான் தெரியுதே தவிர ஒரு நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்தலை. ஜாதி அரசியல் அப்படின்ற முகம் என்னைக்கு பாமகவை விட்டு போகுதோ அன்னைக்கு தான் அவங்க மேலே நம்பிக்கை வரும். நம்பிக்கையே இல்லாத ஒரு கட்சிக்கு நான் ஏன் ஓட்டு போடணும்? மத்தியில் இந்தியாவே ஆளுகிற கட்சி இவங்களுக்கு 234 வேட்பாளர்கள் அறிவிக்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கு. இவங்கள்ட்ட போய் முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிறதே தப்பு தான். முருகன் எனக்கு முப்பாட்டேன், தமிழன் தான் ஜெயிக்கணும், பிரபாகரனோட எடுத்த ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கன்னு இன்னொருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. தினம் தினம் பார்த்தா 3 கலர் இருந்தா போதும், 300 கட்சிகள் உருவாகிக்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்கூல்ல 35 மார்க் கீழே ஒரு பையன் மார்க் வாங்கினானா அவனை ஃபெயில் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் 30% ஓட்டு வாங்கி ஜெயித்த ஒரு வெற்றி வேட்பாளரை எம்எல்ஏ ஆக்கி சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறோம். 70% பேரால் நிராகரிக்கப்பட்ட ஒருத்தர் எப்படி வெற்றி வேட்பாளர் ஆக முடியும்? எப்படி மக்களோட குறைகளை தீர்த்து வைக்க முடியும்? இவங்களெலாம் நம்பி 5 தமிழகத்தை நம்மளால் எப்படி ஒப்படைக்க முடியும்? இப்போ சொல்லுங்கள், நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு. நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களா, ஹெல்த் செக்அப் போகிறீங்களா? அவருக்கு எந்திரிக்க முடியல, இவங்களுக்கு நிற்க முடியல, இவருக்கு நடக்க முடியல.